வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடைபெறப்போகிற புத்தக திருவிழாக்களையும் எங்கே நடக்குது, எத்தனை நாள் நடக்குது அப்படிங்கிற தகவலை குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு பிறகு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு எங்கேயும் நடக்காத மாதிரி. ஸோ இப்போ மறுபடியும் புத்தக திருவிழாக்கள் இந்த செப்டம்பர் அக்டோபரில் தொடங்கியிருக்குது. ஸோ தொடங்கின ஆர்டர் வைஸே சொல்லிடுறேன், ஒரு 3 மாவட்டத்தில் நடக்க போகுது எங்கெங்கே அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செஷனில் வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கேன், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் டிசைன் குடில் அப்படின்னு சொல்லிட்டு. அவசியம் அதை நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். என் ஃப்ரெண்டோட பேஜ் தான் அது. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அவன் வந்து சூப்பராக லோகோ டிசைன் பண்ணுவான். லோகோ, உங்களுடைய நேம் டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஆர்ட் வரைகிறது, அல்லது எந்த ஃபார்மெட்டில் ஒரு டிசைன் வரையணும், ஆர்ட் வரையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பேஜை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பராக வரைவான் அவன் ஃப்ரெண்டு. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அவன் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த பென்சில் ட்ராயிங் வரைய ஆரம்பித்த காலத்துலேருந்தே எனக்கு தெரியும். பென்சிலுக்கு பிறகு வாட்டர் கலர், அதுக்கு பிறகு அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் போனது. ஸோ அவனுடைய ஃபீல்டுலேயே அவன் போயிட்டான். அவ்வளோ சூப்பராக வரைவான், கான்செப்ட் ஓரியன்டாகவும் வரைவான். நீங்கள் ஜஸ்ட்டு போய் அந்த ப்ரொஃபைலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேஜை காண்டக்ட் பண்ணுங்கள். டிசைன் குடி கமெண்ட் செஷனில் லிங்க்கு போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த புத்தக திருவிழாக்கள் குறித்த அறிமுகங்களை பார்த்துடலாம். இப்போ முதல்ல நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் புத்தக திருவிழா இப்போ தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 11 வரை நடைபெறுது. நடைபெற இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி, கவர்மெண்ட் ஐடி கலெக்டரேட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே தான் நடைபெறுது. ஸோ அனைத்து நாட்களுமே உண்டு, எல்லா புக் ஃபேருமே அனைத்து நாட்களுமே உண்டு. சனி ஞாயிறு விடுமுறைலாம் கிடையாது. காலையில் ஒரு 10லேருந்து 10:30 திறந்துடுவாங்க, நைட்டு 9 to 9:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு எல்லா புக் ஃபேர்லையும் மினிமமாக 10% டிஸ்கவுண்ட்டுமே இருக்கும். ஸோ வந்து நேரம் கிடச்சினா கண்டிப்பாக போய் பாருங்கள், நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கவங்க. அதற்கு பிறகு பார்த்தோன்னா இப்போ தர்மபுரி புக் ஃபேர் வரும்போது, தர்மபுரியில் பார்த்தோன்னா தகடூர் புத்தக பேரவை அவங்களும் வந்து சேர்ந்து நடத்துகிறாங்க. அதாவது மாவட்ட நிர்வாகம், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இதோடு சேர்ந்து தகடூர் புத்தக பேரவை அவங்க சேர்ந்து நடத்துகிறாங்க. செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 17 வரை நடைபெறும் போது நடைபெற இடம் வள்ளலார் திடல், இங்கே தான் நடைபெறுது. ஸோ இந்த புத்தகங்கள் நாகப்பட்டினம் புக் ஃபேர் நான் போகல, தர்மபுரியும் என்னால் வர முடியாது நினைக்கிறேன், கொஞ்சம் டைட் ஷெட்யூலில் இருக்குது. பட் இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இதற்கு பிறகு இது செப்டம்பரில் உள்ள அப்டேட். இதற்கு பிறகு அக்டோபரில் தான் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அக்டோபர் 5லேருந்து அக்டோபர் 15 வரை நடைபெறுது. இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக சொல்லிட்டேன். ஸோ கடைசி நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். நான் கடைசி அப்டேட் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுறேன். ஏன்னா வந்துட்டு 1 மாதம் முன்னாடியெலாம் சொன்னோன்னா ஒரு சில நாட்கள் ஏதாவது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஃபைனல் அப்டேட் அந்த தொடங்குறதுக்கு 1-2 நாட்கள் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இப்போதைய தகவல்படி அக்டோபர் 5லேருந்து அக்டோபர் 15 வரையும் நடைபெறுது. நடைபெற இடம் பார்த்தோன்னா டட்லி மேல்நிலைப்பள்ளி மைதானம். ஸோ அங்கே தான் நடைபெறுது. இந்த 3 மாவட்டங்கள் நாகப்பட்டினம் செப்டம்பர் 1 to 11, தர்மபுரி செப்டம்பர் 8 to 17, அதற்கு பிறகு திண்டுக்கல் அக்டோபர் 5 to 15. இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட். இதுபோக இன்னும் இந்த வருடத்துக்கு பார்த்தோன்னா திருச்சி மதுரை தொடங்கவே இல்லை. ஸோ நிறைய பேர் திருச்சி மதுரை கமெண்ட் செஷன்லேயே கேட்டுக்கிறீங்க, திருச்சி எப்போ திருச்சி அப்படின்னு ஒரு 4-5 பேர் ரெகுலராக கேட்டுக்கிறீங்க. பட் இன்னும் அப்டேட் வரல. போன வருஷம் இந்த நேரம் திருச்சியும் சரி, திருச்சி நடந்து முடிஞ்சிருச்சு, மதுரை வரப்போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வருஷம் ஏன்னா இன்னும் ரெண்டுக்குமே தகவல் வரலை. ஒருவேளை இந்த தர்மபுரி வந்துட்டு செப்டம்பர் 17 முடியுது, அங்கே தொடங்கி திண்டுக்கல் வந்து அக்டோபர் 5, இந்த கேப்பில் திருச்சி மதுரை வருமா அப்படிங்கிறது தெரியல. இனிமேல் தான் நோட்டீஸ் வரணும், இதுவரையும் வரலை. ஸோ திருச்சி மதுரை அப்டேட்டுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 3 ஊர்களில் இருக்கிறீங்க, நாகப்பட்டினம் தர்மபுரி திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னா அவசியம் இந்த புத்தக கண்காட்சிகளுக்கு போய் பாருங்கள். தகவலை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் புக் ஃபேர் நம்ம ஊரில் நடக்குதானே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. நிறையா புத்தகங்கள் குறித்த அறிமுகங்கள் நம்ம சேனலில் இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில சூப்பரான தகவல்களையும் இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றியும் புத்தக திருவிழாக்கள் குறித்த தகவல்களையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.